ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜஸ் சமையல். இன்றைக்கி நாம் பேசன் டோஸ்ட், அதாவது கடலை மாவு டோஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இது வந்து ஒரு பாப்புலர் நார்த் இந்தியன் ஸ்நாக் ஐட்டம். இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாகவோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்காகவோ இல்லை கிட்ஸ் ஸ்நாக்காகவோ நாம் செஞ்சு சாப்பிடலாம். இது பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாக வேலைய முடியும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத இப்போது பார்ப்போம். ஒரு கப் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் இல்லை தேவைக்களவு உப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், பொடிசா நறுக்கிய ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கிரீன் சில்லி நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். கரம் மசாலா தூள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கொஞ்சம் அது காரமாக இருக்கும். அதனால் சப்போஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நம்ம அந்த தூளை ஆட் பண்ண வேண்டாம், நார்மலாக பண்ணாலே போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழைங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு ரொம்ப தண்ணி விடணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். ஒரு தோசை மாவு அளவுக்கு அந்த பதத்துக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாவில் பிரெட்டை நாம் டிப் பண்ணி தோசை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ ஒரு தோசை தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது பட்டர் விட்டு நல்லா தடவிக்கோங்க. கொஞ்சம் சூடானதும் நாம் பிரெட்டை வந்து மாவில் டிப் பண்ணி இதில் போட்டு டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், பட் நான் இப்போ பட்டர் யூஸ் பண்ணல, நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த சைடும் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 20 seconds இருக்கட்டும், ரொம்ப இருக்க வேண்டாம். ரொம்ப இருந்தால் நீங்கள் எடுக்கும்போது உடஞ்சிரும், அப்போ வந்து சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 15 to 20 seconds நல்லா டிப் பண்ணி தோசை தட்டில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெயை அந்த பிரெட்டை சுற்றி ஊற்றி குக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த பிரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாலாம் வைக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப ஹையாக வச்சா தீஞ்சு போயிடும். ஏன்னா டக்குன்னு தீஞ்சிருமோ தவிர பிரெட்டு வந்து சரியாக குக் ஆகாது. அதனால் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் ஒரு கோல்டன் எல்லோ, அதாவது ஒரு ஓரளவு ஒரு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆகிடுதுன்னா குக் ஆகிடுதுன்னு அர்த்தம். அதை ஒரு பிளேட்டில் எடுத்து நாம் வச்சிடலாம். இதே மாதிரி மற்ற பிரெட்டுங்களையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டயக்னலாக, அதை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டயக்னலாக கட் பண்ணி எடுத்துப்போம். இதை பரிமாறத்துக்கு முன்னாடி இது மேலே ஸ்லைட்டாக மிளகுத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, அப்புறம்
அப்புறம் வெங்காயம் மற்றும் கொத்தமல்லி தழைங்களை தூவி பரிமாறினா சூப்பராக இருக்கும். இது கூட மின்ட் சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் சில்லி சாஸ் அந்த மயோனைஸ் கூட வச்சும் நம்ம சாப்பிடலாம். சூப்பரான சுவையான பேசன் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.